வெல்கம் டு சாராஸ் அடுப்பாங்கரை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோதுமையும் ரவையும் சேர்ந்த ஒரு பணியாரம். இந்த பணியாரத்தில் தேங்காய் பூ, வாழைப்பழம், நெய், சீனி எல்லாம் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க போகலாம். முதல்ல ஒரு பவுலில் 4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோட 2 கப் ரவை சேர்த்துருக்கேன். அதோட ஒரு அரை கப் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். 5 வாழைப்பழம் அதையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா கனிஞ்சிருக்குது அந்த வாழைப்பழம். 1 கப் சீனி சேர்த்துக்கலாம். நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் இருக்கிறதுனால அதிகமான சீனி தேவையில்லை. அதனால் 1 கப் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 4 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். பிசைஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோடா உப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது அந்த மாவு நல்லா புசு புசுண்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும். பணியாரம் நல்லா சாஃப்டாக மெத்து மெத்து நல்லா வரும். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கூட நல்லா ஊற வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி பத்தலைனா சேர்த்துக்கலாம் பிசையும் போது. அதுக்கடுத்து நம்ம 1 மணி நேரம் கழித்து நம்ம அடுப்பில் ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் சேர்த்து அதை காயும் போது நம்ம கடைசியாக இந்த மாவை நல்லா மறுபடியும் பிசைஞ்சு விட்டுட்டு கடைசியாக 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் அதையும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக சேர்க்கும்போது அதனுடைய வாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பணியாரமாக நல்லா ஊற்ற வேண்டியதுதான். மாவுடைய கன்சிஸ்டன்சி இதே மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விழுவுது பாருங்கள். இதே மாதிரி இருக்கணும். அதிகமான தண்ணி விழுவக்கூடாது. இப்போ ஒவ்வொரு பணியாரமாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், போட்ட உடனே நல்லா புசு புசுன்னு வருது பாருங்கள். போட்டாச்சு. அடுத்ததாக பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா உருண்டை உருண்டையாக நல்லா மெத்து மெத்துன்ட்ருக்கு. இப்போ எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 6 பணியாரங்களை போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டாச்சு. பரட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிற வேண்டியதான். வெந்துடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப சுவையான மணமான டேஸ்டான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி குழந்தைகளுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.